Hi friends, welcome back. In the video, we will see how to fry cauliflower. First, we will measure cauliflower. This cauliflower is around 500 grams. It is a full poo cauliflower. This is a recipe that we will see. First, cauliflower clean pannilla. Cauliflower first wash panni adukaprama adala vande hot water la konja neram vechirunga or 2 to 4 minutes hot water oothumbodhe adala konja uppum kalluppu irundha kalluppu potukonga kalluppum manjathoolum seitha or 2 to 4 minutes vechukonga adukaprom andha nama enna pannalam andha cauliflower romba neram vittitingna cook aidum full ah so adanalu 2 to 4 minutes correct ah irukum. So, now hot water ooti achcha, manjathool uppu ellam potaachcha. Idu ready panniyaachcha. Ipo adutha enna pannalam? Idu vandu or 2 minutes aanadukaprom. Idu vandu nama fulla water strain pannita ready panni eduthu vechikalam. Ipo strainer eduthu vechitta. Adula vandu nama enna pannalam? Ella cauliflower yum water illama eduthu vechitta. Adukaprom nama cooking process aarambikkalam. இப்போ இதுக்கு தேவையான சாமானும் பார்த்தலாம் அதுக்கு முக்கியமானே மூணு சாமான தான் காலிஃப்ளவர் இல்லாம நமக்கு என்ன தேவைன்னா மஞ்சள் தேவை உப்பு தேவை அப்புறம் chili powder chili powder வந்து உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நான் எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அது salt-உம் அதேமா பிளான் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இது dry fry பண்ண போறோம் இல்லையா காலிஃப்ளவர் இது வந்து dry தான் Cauliflower usually cook பண்ணும்போது தண்ணி விடும் இல்லையா சோ அதனால அந்த மாதிரி விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் அலக்க தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிரலாம் அதனால வெறும் கடாயில இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் போட்டு மூடி வச்சிடுங்க சோ அது என்ன ஆகும்னா அதுல இருக்க தண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் வெளியில வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆக ஆரம்பிச்சனா காலிஃப்ளவர்ல இருந்து நீங்க என்ன பண்ணிரலாம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சிரலாம் நாம ஏன் இந்த process பண்றோனா இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து dry cauliflower பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாவே process முடிஞ்சிரும் ஏனா இல்லன்னா அந்த தண்ணி நம்ம cook பண்ணும்போது தண்ணி விடும் அப்புறம் நிறைய நேரம் டைம் எடுக்கும் cook ஆக dryness ரொம்ப நல்லா கிடைக்காது இப்போ என்ன பண்ணலாம் நம்ம cauliflower எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே கடாயில oil ஊத்திட்டு சூடானதோ அந்த cauliflower போட்டு ஒரு first நல்லா பிரட்டிரலாம் பிரட்டிட்டு அதுக்கு அப்புறம் அதோட சாமா தேவையான சாமா மஞ்சள் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே கலந்து அது நல்ல எல்லா கோட் ஆற வரைக்கும் பண்ணி காலிஃப்ளவர் குக்க ஆற வரைக்கும் நம்ம வந்து அத குக்க பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அதல தண்ணி எல்லாம் எடுத்ததனால இத தண்ணி விடாத சோ பாத்துக்கோங்க ஒரு 10 நிமிஷத்திலே குக்க ஆயிடும் இந்த ரெசிபியோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மிதான் நம்ம சீக்கிரமாவே முடிச்சிடலாம் இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா Subscribe பண்ணுங்க like பண்ணுங்க உங்க friends கிட்ட share பண்ணுங்க thanks for watching